சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டோனட் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இதில் வந்து நம்ம என்ன இது வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாக்லேட் டோனட் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இது வந்து இதில் போட்டுடலாம். ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இதில் 3 கப் எடுத்தால் 1/2 கிலோ வந்து மைதா இப்போது எடுத்து ஜலிச்சிக்கலாம். பாருங்க, நான் 3 கப் வந்து மைதா எடுத்துருக்கேன். 3 கப் இந்த கப்பில் எடுத்திங்கன்னா 1/2 கிலோ மைதா வரும். நமக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மைதாக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பால் முட்டை எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். அதையும் ஊற்றி இப்படி கலந்துக்கலாம். நல்லா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு மேலே வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு. அமுக்கணும்னா புஸ்ஸுன்னு வந்தது இப்படி உள்ளே போகணும். இந்த மாதிரி வந்து திரட்டிக்கலாம். இதை பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு இதை வந்து திரட்டிடுங்க. இப்படி கிட்டத்தட்ட 1/2 கிலோ போட்டோம்னா நம்மளுக்கு 10 லிருந்து 15 பீஸ் வரும். இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போ இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம். நடுப்புற வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு. நீங்கள் ரவுண்டு போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணும்னா டிசைனாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் போடுறேன். பாருங்க, இந்த பிளேட்டில் வந்து இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா புஸ்ஸும் வரும். இப்போ ஒரு 5-10 நிமிஷம் இது இருக்கட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் ஊற்றி மீடியமாக காஞ்சால் போதும். இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து திருப்பி போட்டு ஒரு சைடு நல்லா வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு இந்த மாதிரி வரணும். நல்ல கலர் வந்தவுடனே இதை வந்து எடுத்துடலாம். டோனட் ஃபுல்லாக நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ சாக்லேட் டோனட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே சுடுதண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கிளாஸ் பவுல் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு மெல்ட் ஆகும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டில் இந்த டோனட் எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன் கலர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா டோனட்டையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இது மேலே வந்து லைட்டாக நம்ம சுகர் பொடி. சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.